வரலாற்றின் குறிக்கோள் வீரத்தின் பெயரால் எண்ணற்ற மக்களை போர்க்களத்தில் கொன்று குவிப்பதன் விளைவாக அரச இனங்களின் எழுச்சி வீழ்ச்சிகள் பற்றிய கதைகள் அமைதி வாழ்வு நடாத்தும் மக்கள் தங்கள் தளரா உழைப்பின் பயனாக ஈட்டி குவித்து வைத்திருக்கும் செல்வத்தை கொள்ளையடித்துக் கொள்ளும் வெறியூட்டும் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் உலக அஷ்ரங்கில் இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கும் பழங்கதை அரசகுல மகளிரின் கற்பழிப்பு ஒரு சிலரின் வெறியாட்டத்தை பழி வாங்குவது காரணமாக ஏதுமரியா உயிர்களின் இரத்த பெருக்கெடுப்புகளின் விளக்கம் ஆகிய இவைதாம் வரலாறு என்றால் கி 600 வரை குறிப்பிடத்தக்க வரலாற்று நிகழ்ச்சிகளே இல்லாத ஓர் இனிய நாடு தமிழ்நாடு எனலாம் இதற்கும் மாறாக தங்கள் வாழிடங்களைச் சூழ உள்ள நிலக்கூறுபாடுகளின் தூண்டுதலாலும் வேறு வேறு பட்ட பண்பாடு நாகரீகங்களை வளர்த்து கொண்டிருக்கும் பல்வேறு இன மக்களோடு கொண்ட தொடர்பு தந்த செல்வாக்குளின் தூண்டுதலாலும் ஓரின மக்களின் சமூக சமய வாழ்க்கையில் சிறுகச் சிறுக ஏற்பட்டுவிட்ட வளர்ச்சி நிலைகளின் மதிப்பீடு அம்மக்களின் உன்னல் பர்கள் விளையாட்டு ஆடல் பாடல் அரசர்க்கும் கடவுளர்க்கும் ஆற்றும் வழிபாடு ஆகிய இவைகளில் மெல்ல மெல்ல ஏற்பட்டுவிட்ட முன்னேற்றங்களின் விரிவான விளக்கம் அம்மக்களின் உள்நாட்டு வாணிகம் சேமை அண்மைக்கண் உளவான நாடுகளோடு கொண்டிருந்த உறவு நிலை குறியீட்டு நிலையாம் எளிய தொடக்க நிலையிலிருந்து அரித்தின் முயன்று பயின்றாலல்லது எளிதில் விளக்கம் பெறமாட்டா இலக்கிய இலக்கண மரபுகள் முடிந்த முடிவாக முழுமையாக்கப்படும் வரையான அவர்தம் இலக்கிய வளர்ச்சியின் விரிவுரை விளக்கம் ஆகிய இவைதாம் வரலாறு என்பதின் பொருள் என்றால் தொல்லூழிக் காலத்திலிருந்து கி பி 600 வரையான காலத்திற்கான தமிழர்களின் வரலாற்றினை திரும்ப வரைதற்கு தேவைப்படும் வரலாற்று சான்றுகள் அனைத்தும் உள்ளன அவ்வரலாற்று கதை மறுபடியும் வரையப்படுவது முயலப்பட்டுள்ளது இந்நூலில் மக்கள் நாகரீகத்தின் பழங்கற்காலம் புது கற்காலம் என்ற வேறுபட்ட காலகட்டங்களைச் சேர்ந்தனவாகிய கற்களால் ஆன படைக்கலங்களும் தொழிற்கருவிகளும் முறையாக திரட்டப்படவில்லை என்றாலும் பல்வேறு மக்களால் கண்டெடுக்கப்பட்டு இந்திய நாட்டு அரும் பொருட்காட்சியகங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன அக்கருவிகள் கூறாமல் கூறும் சான்றுகளை அடிப்படையாக கொண்டு அப்பழம்பெரும் நாட்களில் தமிழர்கள் நடத்திய வாழ்க்கை நிலை பற்றிய ஒரு மதிப்பீடு சென்னை பல்கலைக்கழகம் 1926 ஆல் வெளியிட்ட இந்தியாவின் கற்காலம் என்ற என் நூலில் என்னால் கொடுக்கப்பட்டுள்ளது பழைய இரும்பு காலத்தைச் சேர்ந்தனவாய படைக்கலங்களாலும் தொழிற்கருவிகளாலும் சிறிய அளவிலும் வடநாட்டு ஆரிய நாகரிகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு முன்னர் அவர்கள் வழங்கிய சொற்கள் பற்றிய ஆராய்ச்சி முடிவால் மிகப்பெரிய அளவிலும் தெரியவரும் அவர்களின் சமூக சமய அரசியல் தொழிலியல் வாழ்வு நிலைகள் சென்னை பல்கலைக்கழகம் 1929 ஆல் வெளியிட்ட ஆரியத்திற்கு முந்திய தமிழர் நாகரிகம் என்ற என் நூலில் விளக்கப்பட்டுள்ளன அவர்களின் பழம் இலக்கிய சார்புடையவும் வேறு வகை சார்புடையவும் ஆயக்கால வெள்ளத்தின் அழிவுக்கு ஆட்பட்டு போகாமல் என்னென்ன பேணிக்காக்கப்பட்டுள்ளனவோ அவற்றிலிருந்தும் சமஸ்கிருதம் பாலி கிரேக்கம் ஆகிய மொழிகளிலும் இலத்தின் தொன்மை வாய்ந்த ஆவணக் குறிப்புகளிலும் இவர் பற்றி கூறியிருக்கும் குறிப்புகளிலிருந்தும் பெறக்கூடிய தமிழர் வரலாற்றின் மறு தொகுப்பிற்கான ஒரு முயற்சியே இந்நூல்